தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். 2 சாமுவேல் 5:10. இங்கிலாந்து நாட்டில் பிரதம மந்திரியாக இருந்த டிஸ்ரேலி ஒரு நாள் பாராளுமன்றத்தின் கீழ் சபையில் எந்தவித ஆயத்தமுமின்றி திடீரென ஒரு சொற்பொழிவாற்றினார். ஆனால் அது திடீரென பேசப்பட்டது என்றாலும் மிகவும் அருமையாக இருந்தது. அன்று அவருடைய பேச்சை கேட்ட ஒரு பெண் அவரிடம், ஆயத்தமின்றி திடீரென்று நீங்கள் பேசிய அந்த பேச்சு மிகவும் நன்றாக இருந்தது, நாள் முழுவதும் அது என் மனதை விட்டு நீங்கவில்லை என்று சொன்னார்கள். அதை கேட்ட பிரதமர், மேடம், திடீரென நான் பேசியதாக நீங்கள் சொன்ன அந்த சொற்பொழிவு என்னுடைய மனதில் 20 வருடங்களாக இருந்தது என்றார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் அநேகரை பார்த்து இவர்கள் எவ்வாறு இவ்வளவு நேர்த்தியாக பிரசங்கிக்கிறார்கள், நேர்த்தியாக விளையாடுகிறார்கள், நேர்த்தியாக பேசுகிறார்கள் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அவை ஒரே இரவில் வந்தவை அல்ல. படிப்படியாக அவர்கள் தங்கள் திறமைகளை வளர்த்து கொண்டபடியால் வந்தவை. ஏமி கார்மைக்கேல் அம்மையார், வாழ்க்கையில் உச்சக்கட்டத்தை அடைந்தவர்களை பார்த்து அதுபோல வாழ முடியவில்லையே என்று நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் அவர்கள் படிப்படியாக தங்கள் சுயத்தை வெறுத்து சிறிய காரியங்களில் கூட உண்மையாக இருக்க பழகி தங்கள் சுய நம்பிக்கையை வளர்த்து கொண்டதால் தான் இன்று அநேகர் போற்றக்கூடிய நிலையில் இருக்கின்றனர் என்றார். ஆம் பிரியமானவர்களே, எந்த ஒரு மனிதனும் பூர்ணமான முதிர்ச்சி நிலையை சனப்பொழுதிலே பெற்றுவிடுவதில்லை. படிப்படியாகத்தான் அதை அடைந்து கொள்கிறார்கள். அவர்கள் உயர்ந்த இடத்துக்கு வந்த பின்பு அவர்களுடைய வெற்றியைத்தான் மனிதர்கள் பார்க்கிறார்களே ஒழிய, அவர்கள் அந்த முதிர்ச்சி நிலைக்கு வர எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள் யாருக்கும் தெரிவதில்லை. மேய்ப்பனாய் இருந்த தாவீது ஒரே நாளில் அரசனாகிவிடவில்லை. இந்த இடைப்பட்ட காலத்தில் தேவன் தாவீதுக்கு பல பயிற்சிகளை கொடுத்தார். சிங்கத்தையும் கரடியையும் கொல்ல தாவீது கற்றுக்கொண்டார். வாத்திய கருவிகளை வாசிப்பதில் கைதேர்ந்தவனாக மாறினார். தாவீது இவற்றை தீவிரமாக பயிற்சி செய்ததால் சவுலின் சமூகத்திற்கு கொண்டு போகப்பட்டார். மேலும் தாவீது தேவனோடு நெருங்கிய உறவையும் வளர்த்து கொண்டார். ஆகவேதான் தேவன் தாவீதை வர வர பலத்து போகச் செய்தார், நாளுக்கு நாள் விருத்தியடையச் செய்தார். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைக்கலாம். அதற்கேற்ற பயிற்சியை ஜபத்தோடு எடுத்துக்கொள்ளுங்கள். சோர்ந்து போய் இடையிலேயே நிறுத்திவிடாதிருங்கள். அப்பொழுது தேவன் நம்மையும் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக மாற்றுவார். காட் பிளஸ் யூ.